எனது அன்பார்ந்த மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் திரும்பவும் பார்க்கக்கூடிய பாடம் ராயல் பாபா இங்கிலீஷ் வெப் டேபிள் ஏ டு இசட்டினுடைய தொடர்ச்சி. பொதுவாக மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 10 வினைச்சொற்களாவது கற்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டு ஸ்டடி அட்லீஸ்ட் 10 வெர்ப்ஸ் எவ்ரிடே. ப்ளீஸ் நோட் தட் ஈச் அண்ட் எவ்வரி வெர்ப் ஹேஸ் பின் எக்ஸ்பிளைன்டு வித் எக்ஸாம்பிள்ஸ். உதாரணங்களுடன் ஒவ்வொரு வினைச்சொற்களும் விளக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வெர்ப் டேபிளினுடைய புத்தகம் கிடைக்க இதில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கடுத்து இதில் இந்த வெப் டேபிளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, மீனிங் இன் தமிழ், ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, பாஸ்டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், அதனை அடுத்து எக்ஸாம்பிள். பொதுவாக இந்த வினைச்சொற்கள் வந்து 4 நிலையில் இருக்கும். ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, பாஸ்டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஒவ்வொரு வினைச்சொல்லும் எங்கெங்கே பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் தெரிய வேண்டும். ப்ரெசன்டென்ஸ் வெர்பு நிகழ்கால வினைச்சொல் இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு பயன்படுத்தப்படும். அதற்கு அடுத்து ப்ரோஹிபிட்டிவ் சென்டென்ஸுக்கும் பயன்படுத்தப்படும். அதனை அடுத்து ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸுக்கு பயன்படுத்தப்படும். அதுக்கு அடுத்து ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸுக்கும் பயன்படுத்தப்படும். இப்படி ஒவ்வொரு டென்ஸும் எப்படி வார்த்தைகளை வெர்புகளை பயன்படுத்துகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பாஸ்டென்ஸு வெர்பு வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸுக்கு பயன்படுத்தப்படும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3 வகையான பெர்ஃபெக்ட் டென்ஸுகளில் பயன்படுத்தப்படும். அதாவது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதற்கு அடுத்து எல்லா விதமான ஆக்டிவ் பேசி வாய்ஸ்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், இந்த ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் வந்து வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இது கிட்டத்தட்ட 6 டென்ஸுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. முதல் டென்ஸு ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸு, இரண்டாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, மூன்றாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு, 4 ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு, 5 பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு, 6 ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதில் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்து இது பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாகவும் பயன்படுகிறது. இப்படி ஒரு வெர்பு வந்து எந்தெந்த நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது, எப்பவும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் டென்ஸ் படிக்கணும். அதுக்கடுத்தாப்பில் ஆக்டிவாய்ஸ் பேசுவாய்ஸும் தரோவாக படித்து கொள்ள வேண்டும். டென்ஸும் ஆக்டிவாய்ஸ் பேசுவாய்ஸும் தரவாக படித்து கொண்டால் ஆங்கிலத்தில் நாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20% படித்திருக்கிறோம் என்ற ஒரு திருப்தி ஏற்படும். படியுங்கள். இப்போ நாம் பாடத்துக்கு செல்வோம். 991 திரித்து கூறு, எம்ப்ரீடி செய், எம்ப்ராய்டர், எம்ப்ராய்டர்டு, எம்ப்ராய்டர்டு, எம்ப்ராய்டரிங். சி எம்ப்ராய்டர்
a cushion cover with flowers. அந்த மெத்தையினுடைய கவரை மலர்களால் என்ன செஞ்சிருக்காள்னா பின்னி பிணைத்திருந்தாள், வர்ணம் செய்து இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது வந்து நூல் இலை போன்று நூல் இலையில் வர்ணம் செய்யப்பட்டு செய்தாள். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். சி எம்ப்ராய்டர் த ஸ்டோரி மோர் இன்ட்ரெஸ்டிங். அவள் அந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன செஞ்சா திரித்து கூறினாள். இதுவும் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதுக்கு அடுத்தாப்புல தவறுகளை திருத்து. எமண்டு எமண்டட் எமண்டட் எமண்டிங். த ரிப்போர்ட்ஸ் வேர் எமண்டட் பிஃபோர் கெட்டிங் பிரிண்டட். அந்த அறிக்கைகள் பிரிண்டு அதாவது அச்சிடுவதற்கு முன்பாக அவைகள் வந்து தவறுகளே திருத்தப்பட்டது, தவறுகள் திருத்தப்பட்டன. அந்த ரிப்போர்ட்ஸுகள் தவறுகள், தவறான ரிப்போர்ட்ஸுகள் திருத்தப்பட்டன, அறிக்கைகள் திருத்தப்பட்டன. பிஃபோர் கெட்டிங் பிரிண்டட். அவைகள் அச்சிடுவதற்கு முன்பாக அந்த அறிக்கைகள் திருத்தப்பட்டன, தவறுகளை திருத்தப்பட்டன, தவறுகள் திருத்தப்பட்டன. இப்போ இது வந்து பாஸ்ட்டு சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இதில் ஒரு வார்த்தை எமண்டு எமண்டட் எமண்டட் எமண்டி. அதுக்கடுத்தால் 993 எமர்ஜ் வெளியே வா தோன்று. எமர்ஜி எமர்ஜிடு எமர்ஜிடு எமர்ஜிங். சி எமர்ஜிடு ஃப்ரம் ஹர் ரூம் அட் நூன். அவள் மதியம் அவளுடைய அறையிலிருந்து வெளியே வந்தாள். நோ எவிடன்ஸ் எமர்ஜிடு டூரிங் த இன்வெஸ்டிகேஷன். எந்த ஒரு சாட்சியமும் எந்த ஒரு அத்தாட்சியும் விசாரணையின் போது வெளிப்பட்டதில்லை, வெளியே வந்ததில்லை. அப்போ இதில் வந்து எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் தான். ரெண்டாவது உதாரணம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் தான் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்தால 994 வெளிநாட்டிற்கு செல் எமிக்ரேட் எமிக்ரேட்டட் எமிக்ரேட்டட் எமிக்ரேட்டிங். ஹீ எமிக்ரேட்டட் டு யுஏ. அவன் யுஏக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு ஐக்கியம் இதுக்கு வந்து அவன் போனான், வெளிநாட்டிற்கு சென்றான். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்தாப்பில் 995 வெளியாக வெளிப்படுத்து உண்டாக்கு ஏற்படுத்து எமிட் எமிட்டட் எமிட்டட் எமிட்டிங். த மெட்டல் கண்டெய்னர் began to emit a clicking sound. அந்த மெட்டல் கண்டெய்னர் அந்த பெட்டகம் கண்டெய்னர் ஒரு கிளிக்கிங் சவுண்டை வெளியிடுவதற்கு தொடங்கியது. இது வந்து எப்படின்னா பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். சல்ஃபர் கேசஸ் வேர் எமிட்டட் பை வல்கனோ. இந்த சல்ஃபர் வாயுக்கள் வல்கனோவில் வல்கனோவால் வெளியிடப்பட்டன. இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ்.
996 ஒரு நல்ல உதாரமாக இரு, உதாரமாக இரு, உதாரமாக இரு அல்லது உதாரணமாக இருன்னு சொல்ல. எமிட்டோமைஸ், எமிட்டோமைஸ்ட், எமிட்டோமைசிங். He is எமிட்டோமைஸ்ட் பை ஹிஸ் டீச்சர். அவன் வந்து அவனுடைய ஆசிரியரை போல் ஒரு நல்ல உதாரணமாக்கப்பட்டு இருக்கிறான். அவர் ஆசிரியர் மாதிரி தான் இருப்பார். எமிட்டோமைஸ் அவரை பாவனை, அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் எமிட்டோமைஸ். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து 997 முக்கியத்துவம் கொடு, வற்புறுத்தி கூடு, எம்பசைஸ், 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 எம்பசைஸ். ஹி எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்ராக்டிங் இண்டஸ்ட்ரி டு டவுன். நகரத்துக்கு தொழிலை, அதாவது தொழிற்சாலையை கொண்டு வருவதனுடைய முக்கியத்துவத்தை அவன் வற்புறுத்தி கூறினான். Past simple tense, affirmative sentence. He emphasized the importance of attracting industry to town. நகரத்துக்கு தொழிற்சாலையை கவருவதற்கான முக்கியத்துவத்தை அவன் வற்புறுத்தி கூறினான். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 998. வேலைக்கு அமர்த்து அல்லது பயன்படுத்து, எம்ப்ளாய், employed, employed, employee. A number of people have been employed to work in that company. A number of people have been employed to work in that company. அந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஏராளமான மக்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். Present perfect tense, பேசி வாய்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்து ரெண்டாவது உதாரணம், த போலீஸ் எம்ப்ளாய்டு ஃபோர்ஸ் டு என்டர் த பில்டிங். அந்த கட்டிடத்திற்குள் நுழைவதற்கு ஃபோர்ஸ் அவர்களுடைய படையை பயன்படுத்தினார்கள். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அப்போ இது வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடியது வந்து எப்படின்னா 999, அதிகாரம் கொடு, எம்பவர், எம்பவர்டு, எம்பவர்டு, எம்பவரி. த கோர்ட்ஸ் வேர் எம்பவர்டு டு இம்போஸ் எ டெத்து பெனால்டி ஃபார் சர்டன் கிரைம்ஸ். சில குற்றங்களுக்காக மரண தண்டனையை விதிப்பதற்கு நீதிமன்றங்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டன. பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, பேசி வாய்ஸ். த கோர்ட்ஸ் வேர் எம்பவர்ட் டு எம்போஸ் த டெத் சென்டென்ஸ் ஃபார் சர்டன் கிரைம்ஸ். சில குற்றங்களுக்காக இறப்பு தண்டனையை, மரண தண்டனையை விதிப்பதற்கு நீதிமன்றங்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டன. இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, பேசி வாய்ஸில் இருக்கு. 1000, காலியாக்கு, காலியாக்கு, எம்டி, எம்டியிடு, எம்டியிடு, எம்டியிங். He emptied out his pockets but could not find his car keys. அவனுடைய பைகளை காலியாக்கினான், ஆனால் அவனுடைய கார் கீகளை காண முடிந்ததில்லை. இதில் emptied out, past simple tense, affirmative. Could not find, modal verb, negative அமைப்பு. The
வாட்டர் டேங்க், தி வாட்டர் டேங்க் எம்டிஸ் அவுட் இன் 10 மினிட்ஸ். அந்த தண்ணி தொட்டி 10 நிமிடங்களில் காலியாகும்னு சொல்லலாம், காலியாகிறதுன்னு சொல்லலாம். இது ப்ரெசண்ட் சென்டென்ஸில், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் இருக்கு. மாணவர்களே, இப்பொழுது உதாரணங்களுடன் இவைகளை நாம் படித்தோம். மீண்டும் ஒருமுறை இதை பாருங்கள். உங்களுடைய மனதில் இந்த வார்த்தைகளை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வினைச்சொற்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் செய்யவும், அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்யட்டும், படிக்கட்டும், கல்வியில் வளம் பெறட்டும். எல்லோரும் கல்வியில் முன்னேறுவோமாக. வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.